யோசிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுனாலும் தண்ணி சூடாக வருது, டேங்க் எப்பயுமே ஃபுல்லாக இருக்கு. அதனால இப்போ வருவாங்க எல்லாம் மக்கள்லாம் வந்து அங்கங்கே போடுவாங்க. மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆமாம், போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன்ல தெளிவாக தெல்ல தெளிவாக யோசனை பண்ணி ஓட்டு போடுவாங்க. ஒரு குடிமகனா பிறகு வந்து ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு நம்மளுடைய கருத்தை மனசுக்குள்ள இருக்க சொல்லி ஆகணும்ல, அது வந்து விரல் மூலமா சொல்லணும்ல, இல்லைன்னா அது தப்பா போயிடும். சொல்ல ஓட்டு போடணும், அதை எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஓட்டு விழுந்திருக்கும். இந்த முறை நான் எலெக்ஷனில் ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக பிஸியாக இருக்கேன். அதனால் இந்த முறை நான் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது, அது மட்டும் தெரியும். அதை வேணால் ஒரு பாட்டு பாடலாம், என்ன பண்ணார்ல, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மதமும் ஓர் மதமே, எல்லார் மொழியும் ஓர் பேச்சு. அவன் பண்ணார் அவ்வளோதான். நம்ம இந்தியா இந்தியாங்கிற சொன்னீங்களே, அது மட்டும் தான். நம்ம வேறு மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போக்க, நாசமாக போகட்டும், போக்க. ஏ வேலை கேள்வியை பாரு.